இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கொரோனாவுக்கான தடுப்பூசியை உருவாக்கியது. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய யூனியனில் கோடிக்கணக்கானோருக்கு அஸ்ட்ராஜெனகாவின் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதற்கிடையே அந்த தடுப்பூசியால் உயிரிழப்பு மற்றும் பாதிப்பு ஏற்பட்டதாக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த வழக்கில் தங்களது நிறுவன கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு அரிதிலும் அரிதாக டிடிஎஸ் என்ற ரத்தம் உறைதல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டது. இதனால் அந்த நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் அந்த நிறுவனத்தின் தடுப்பூசிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனாவிற்கான தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த தடுப்பூசியை இனி தயாரிக்கப் போவதில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்வி அணை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் வேலூர் மாவட்டம் மேலத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், கெடார், அவலூர்பேட்டை, நேமூர், கிருஷ்ணகிரி, நெடுங்கல், சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் அதிகாலையில் திடீரென பெய்த சாரல் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னையில் இன்று அதிகாலையில் சாரல் மழை பெய்தது. தேனாம்பேட்டை, ஆயிரம்விளக்கு, அண்ணா சாலை, சித்தாதிரிப்பேட்டை, நந்தனம், சைதாப்பேட்டை, ஜாஃபர்கான்பேட்டை, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக திடீரென லேசான சாரல் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் மக்களை மகிழ்விக்கும் விதத்தில் இன்று காலை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திடீர் மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கடல் சார்ந்த பகுதி என்பதால் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த வறண்ட வானிலை முற்றிலும் மாறி குளிர்ந்த காற்றுடன் இதமான சீதோசன நிலை நிலவுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றியுள்ள தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், கொறையார், குத்தாலம், நீடூர், வில்லியநல்லூர், மணல்மேடு, மங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மயிலாடுதுறை பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது.